நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், எட்டு வழி சாலை அமைக்கக்கூடாது என வேண்டுமென்று விவசாயிகளை திமுக தூண்டிவிட்டது என்றும், மொத்தம் 8% விவசாயிகள் தான் எங்களது நிலம் பாதிக்கப்படுகிறது என போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 92% பேர் நிலம் கொடுப்பதற்காக தயாராக இருந்தார்கள். ஆனால் இப்போது 8 வழி சாலை திட்டம் வேண்டும் என திமுக அமைச்சர் ஏ.வ. வேலு கூறுகின்றார். ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போது வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக தடுப்பது, பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டம் நல்ல திட்டம் என கூறிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதும் தவறு என்றும், இதனால் மக்கள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள், அரசு பணம் தான் வீணாகின்றது என்று கூறியுள்ளாராம். நேர்களே, 8 வழி சாலை அமைக்கக்கூடாது என வேண்டுமென்றே விவசாயிகளை திமுக தூண்டிவிட்டது என்று எடப்பாடி கூறுவது தொடர்பில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.